ஈஷா யோகா மையத்திலிருந்து தப்பி வந்த சுபஸ்ரீ மாயமான விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதியளித்திருக்கிறார். ஈஷா விவகாரத்தில் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈஷா யோகா மையத்திலிருந்து தப்பி வந்த சுபஸ்ரீ மாயமான விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் உறுதியளித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம், ஈஷா விவகாரத்தில் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈஷா யோகா மையத்தில் உள்ள சிசிடிவியில் பதிவான காட்சிகளை வைத்து விசாரணை நடத்தப்படும் என முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். விரைவில் உண்மை என்ன என்பது தெரிய வரும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் உறுதியளித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம், ஈஷா யோகா மையத்திலிருந்து தப்பி வந்த சுபஸ்ரீ மாயமான விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் உறுதியளித்திருக்கிறார். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் யோகேஸ்வரன், சுபஸ்ரீ மாயமான நிலையில் அவர் மரணமடைந்து கிட்டத்தட்ட 2 வாரங்கள் கழித்து தற்போது முதலமைச்சர் இந்த குறித்த உண்மை விரைவில் வெளிவரும் என்று தெரிவித்திருக்கிறார். விவரங்களை பதிவு செய்யுங்கள். கோயம்புத்தூர் மாவட்டம் வெள்ளையங்கிரி மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஈசா யோகா மையத்திலிருந்து தப்பி ஓடிய இந்த சுபஸ்ரீயை பொறுத்த மட்டுமே அவர் சில நாட்களுக்கு பிறகாக சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். சுபஸ்ரீ ஓடக்கூடிய அந்த வீடியோ சிசிடிவி காட்சிகளை பொறுத்த மட்டுமே அவர் ஒருவித அச்சத்துடன் அவர் ஓடுவது போன்ற வீடியோக்கள் எல்லாம் அதுல தெரிவிக்கப்பட்டிருந்தது. காவல்துறையினரும் அதற்கு சந்தேகம் தெரிவித்து விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில இப்போது வரை சுபஸ்ரீயுடைய அந்த மர்மமான உயிரிழப்புல என்ன மர்மம் இருக்கிறது என்பது தொடர்பான எந்த ஒரு உறுதியான தகவலும் வெளியிடப்படவில்லை. அதே நேரத்தில் காவல்துறையுடைய அந்த விசாரணை என்பது மெத்தனமாக இருக்கிறது என்று திமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகளிலே கடுமையாக விமர்சனம் மற்றும் குற்றச்சாட்டுகளை எல்லாம் முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில காவல்துறை உடனடியாக தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று பல்வேறு தரப்புகள்ல இருந்து தமிழக அரசுக்கு கடுமையான ஒரு அழுத்தங்கள் என்பது இருக்கிறது. இந்த நிலையில்தான் தமிழக சட்டப்பேரவையை பொறுத்த மட்டுமே இன்றைய தினம் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் போது உரையாற்றி இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த உறுப்பினர் தலி ராமச்சந்திரன் பொறுத்த மட்டுமே இந்த ஈசா யோகா மையத்தில் நடந்து வரக்கூடிய சுபஸ்ரீ மரணம் தொடர்பாக கேள்வி என்பதை எழுப்பியார். அதற்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பொறுத்த மட்டுமே தற்போது இருக்கக்கூடிய சூழல்ல ஈசா யோகா மையத்தில் சுபஸ்ரீ ஓடக்கூடிய சிசிடிவி காட்சிகள் அடிப்படையிலும் ஏற்கனவே ஈசா யோகா மையத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் அடிப்படையிலும் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதை எல்லாம் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் சுபஸ்ரீயுடைய கணவர் உள்ளிட்டோருடைய அவருடைய செல்போன்கள் என்பதும் பறிமுதல் செய்யப்பட்டு அவர்கள் காவல்துறையினர் தொடர்ச்சியாக அந்த விசாரணை என்பதை எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறார்கள். குறிப்பாக சுபஸ்ரீ உயிரிழந்ததற்கு பிறகாக அவருடைய உடல் என்பது மீட்கப்பட்டதற்கு பிறகு 3 மருத்துவருக்கு வந்து அந்த உடற்கூறாய்வு என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும் ஈசா யோகா மையத்தில் இருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமராக்கள் அனைத்தையுமே காவல்துறையினர் அதனுடைய பதிவுகளை எடுத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் விசாரணை என்பதை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தமிழக முதலமைச்சர் சட்டப்பேரவையிடம் தெரிவித்திருக்கிறார். ஆனால் ஏற்கனவே பல்வேறு கேள்விகள் என்பது இருக்கிற சுபஸ்ரீயுடைய மரணத்தை பொறுத்த மட்டுமே ஒன்றை பொறுத்த மட்டுமே சுபஸ்ரீ உயிரிழந்ததற்கு பிறகாக அவருக்கு ஏற்கனவே அங்கு அடையாளம் காணப்படாத ஒரு கிணற்றில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கார். அந்த வழியாக கடந்து செல்லக்கூடிய யாருக்குமே அப்படி ஒரு கிணறு இருக்கிறது என்பது தெரியாது என்பதுதான் அங்கு அந்த மெல்லைங்கிரி மலைப்பகுதியில் மக்களுடைய ஒரு கருத்தாகவும் இருக்கிறது. ஆனால் சுபஸ்ரீக்கு மட்டும் எப்படி அந்த ஒருவித அச்சத்துடன் ஓடும்போது இந்த பகுதியில் குறிப்பிட்ட கிணறு இருக்கிறது என்பது தெரிந்து அவர் அந்த கிணற்றில் விழுந்திருப்பார் அல்லது யாரேனும் அவரை கொலை செய்து அந்த கிணற்றில் வீசப்பட்டு இருப்பாரா என்ற கோணம் எழுகிறது. ஆனால் இப்போது வரை காவல்துறை இந்த கோணத்தில் விசாரணை நடத்தி எந்த ஒரு விளக்கமுமே அளிக்கப்படவில்லை. அதே நேரத்தில் சுபஸ்ரீ உயிரிழந்த பிறகு அதாவது சடலமாக அந்த கிணற்றிலிருந்து மீட்கப்பட்டதற்கு பிறகாக அவருடைய உடலை அருகில் இருக்கக்கூடிய மயானத்தில் அடக்கம் செய்யப்படாமல் ஈசா யோகா மையத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு மயானத்தில் நல்லடக்கம் என்பது எல்லாம் செய்யப்படுகிறார்கள். இது பல்வேறு சந்தேகங்களை எல்லாம் எழுப்பியிருக்கிறது. இவை மட்டுமல்லாமல் சுபஸ்ரீ அந்த யோகா உடையில ஓடக்கூடிய காட்சிகள் என்பது சிசிடிவியாக வெளியாகிறது. இந்த உடையுடன் அவர் ஏன் திரும்பி திரும்பி பார்த்துக் கொண்டு ஒருவித அச்சத்தோடு ஓடுகிறார், அப்படி என்றால் ஈசா யோகா மையத்தில் என்ன நடந்தது, இது ஒரு கேள்வியாக இருக்கிறது. இப்படி பல கேள்விகள் இருக்கக்கூடிய நிலையில இப்போது வரை கோவை மாநகர காவல்துறையாக இருக்கட்டும் இந்த வழக்கை விசாரித்து வரக்கூடிய காவல்துறையினராக இருக்கட்டும் எந்த ஒரு விசாரணையுமே மேற்கொள்ளப்படவில்லை. குறிப்பாக இந்த மரணத்தினருக்குரிய சந்தேகங்களுக்கு ஒரு விடைகளை தேடக்கூடிய வகையில் அவர்களுடைய நடவடிக்கை இல்லை என்பதை ஒரு கடுமையான விமர்சனங்களாக இருக்கக்கூடிய நிலையில சட்டமன்ற நடைபெற்று வரக்கூடிய சட்டமன்றத்திலும் இது கடுமையாக எதிரொலிக்க தொடங்கியிருக்கிறது. இந்த நிலையில தான் கம்யூனிஸ்ட் கட்சி தரப்பிலிருந்து இந்த விவகாரம் தொடர்பாக இன்றைய தினம் சட்டமன்றத்தில் பேசும்போது உடனடியாக குறுக்கிட்டு இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சரை பொறுத்து மட்டுமே இந்த விவகாரத்தில் சட்டப்படி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று
என்ற ஒரு விளக்கத்தை அளித்திருக்கிறார். ஆனால் ஏற்கனவே காவல்துறை தரப்பிலிருந்தும் இதே போல ஒரு விளக்கத்தை தான் கொடுக்கப்பட்டது. நாங்கள் முறையாக விசாரணைகள் எல்லாம் நடத்தி வருகிறோம் என்று. ஆனால் சுபஸ்ரீயை ஏற்கனவே அவர் காணாமல் போய் கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களுக்கு பிறகுதான் அவர் பிணமாக மீட்கப்பட்டிருந்தார் ஒரு கிணற்றிலிருந்து. அதற்கு பிறகும் பல நாட்கள் கடந்திருக்கக்கூடிய நிலையில இந்த விவகாரத்துல இப்போது வரை எந்த ஒரு துப்பும் துளக்கப்படாமலே காவல்துறையினர் இருக்கக்கூடிய நிலையில முதலமைச்சருடைய விளக்கம் என்று ஏற்றுக்கொள்ளப்பட வகையில் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. அதற்கான காரணம் ஈசா யோகா மையத்தை பொறுத்தமட்டிலே பல்வேறு சர்ச்சைகளுக்கும் மர்மங்களுக்கும் ஒரு மையமாக இருக்கக்கூடிய நிலையில சுபஸ்ரீயை பொறுத்தமட்டுமே அவர் வெளியே ஓடி வரக்கூடிய சிசிடிவி காட்சிகள் கிடைத்திருக்கிறது. இவை மட்டுமல்லாமல் அவர் கணவருடைய புகார், சுபஸ்ரீயுடைய குடும்பத்தார் புகார், இப்படி பல்வேறு புகார்கள் காவல்துறையினர் வசம் இருக்கக்கூடிய நிலையில் காவல்துறையினர் அவருடைய விசாரணை முழுமையாக செய்யப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு மிக அழுத்தம் திருத்தமாக இருக்கக்கூடிய நிலையில முதலமைச்சருடைய விளக்கம் என்பது இன்றைய தினம் தமிழக சட்டமன்றத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அது குறித்த அந்த செய்தி தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வினோத் யோகேஸ்வரன், கடந்த மாதம் 19ஆம் தேதி மாயமான சுபஸ்ரீ ஜனவரி 1ஆம் தேதி அன்று சடலமாக மீட்கப்பட்டார். அவர் சடலமாக மீட்கப்பட்டு கிட்டத்தட்ட 2 வாரங்கள் ஆன நிலையில் இதுவரை வாய் திறக்காத முதலமைச்சர் தற்போது வந்து இந்த வழக்கில் உரிய விசாரணை நடத்தப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். அதுவும் சட்டப்பேரவையில் தெரிவித்திருக்கிறார். என்ன காரணம்? அழுத்தங்கள் வந்து அவருக்கு அதிகப்படியாக வந்ததனாலா, அல்லது எதிர்கட்சிகள் அவருக்கு மிகுந்த அழுத்தத்தை கொடுத்தார்களா? என்ன காரணத்திற்காக அவர் தற்போது இந்த விவகாரத்தில் அவர் வாய் திறந்திருக்கிறார்? இல்ல, ஈசா யோகா மையத்தை பொறுத்த மட்டுமே ஈசா யோகா மையம் திறக்கப்பட்ட நாளில இருந்து இப்போது வரைக்கும் பல்வேறு சர்ச்சைகள் இருக்கிறது. குறிப்பா ஈசா யோகா மையம் கட்டப்பட்டது கூட மிகப்பெரிய சர்ச்சையாக இருந்ததெல்லாம் நாம் முந்தைய காலங்களில் பார்க்க முடியும். ஆனால் சமீபத்துல சுபஸ்ரீயுடைய உயிரிழப்புக்கு பிறகு, குறிப்பாக சுபஸ்ரீ அந்த முதல்ல ஓடி வரக்கூடிய காட்சிகள், அவருடைய கணவர் என்பது தன்னுடைய மனைவி 2 வாரங்கள் யோகா பயிற்சிக்கு பிறகாக அவர் வீடு திரும்பி இருக்கப்பட வேண்டும், ஆனால் யோகா மையத்துல ஈசா யோகா மையத்துல விசாரித்த போது தன்னுடைய மனைவி ஏற்கனவே வெளியே சென்று விட்டார் என்பதெல்லாம் குறிப்பிட்டிருந்தார். அது தொடர்பாக தான் முதல் கட்டமாக காவல்துறையில் அந்த வழக்கின் பதிவு செய்யப்படுகிறது. இதற்கு பிறகு ஈசா யோகா மையத்தின் மீதான சந்தேகம் என்பது வலுக்க தொடங்கிய நிலையில்தான் அடுத்த ஒரு 10 நாட்கள்ல ஈசா யோகா மையத்திலிருந்து சிறிது தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு மர்மமான ஒரு கிணற்றுல உயிரிழந்த நிலையில் அவருடைய சடலம் என்பது மீட்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பிறகாக எதிர்கட்சிகள் மட்டுமல்லாமல் திமுகவுடைய கூட்டணியில் அங்கீகம் வைக்கக்கூடிய பல்வேறு கட்சிகளே இந்த ஈசா யோகா மையம் தொடர்பான வழக்கிலும் சரி, சுபஸ்ரீயுடைய உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக சரி, தமிழக அரசுக்கு ஒரு கடுமையான கேள்விகளையும் அழுத்தங்களையும் முன்வைக்க தொடங்கியிருந்தால், குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த மட்டுமே கோவையில பல்வேறு போராட்டங்களை எல்லாம் நடத்தியிருந்தார்கள். இவை மட்டுமல்லாமல் கோவை மாநகர காவல் ஆணையருக்கு பல்வேறு கடிதங்கள் எழுதப்பட்டது. இந்த வழக்கு விசாரணை உரிய முறையில் நடத்தப்பட வேண்டும், இந்த வழக்கு என்பது மிகப்பெரிய அளவில் கேள்வி எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய உரிய முறையில் விசாரணை நடத்தப்பட வேண்டும், யாருக்கும் காவலுறையை அஞ்சக்கூடாது, கட்டுப்படுத்தக்கூடாது என்பதையெல்லாம் பல்வேறு அந்த மனுக்களாக இருக்கட்டும் அறிக்கைகளாக இருக்கட்டும் விடப்பட்டது. இவை தவிர ஒட்டுமொத்த அரசியல் கட்சி தலைவர்களுமே இந்த ஈசா யோகா மையம் விவகாரத்தில் பல்வேறு அழுத்தங்களை தமிழக அரசுக்கு கொடுக்க தொடங்கியிருந்தார்கள். இந்த நிலையில் தான் கடந்த 4 நாட்களாக தமிழக சட்டப்பேரவை என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இன்றைய தினம் தான் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரை பொறுத்து மட்டுமே ஏற்கனவே கோவை மாநகரத்தில் போராட்டம் நடத்தியிருப்பதையும் சுட்டிக்காட்டி இன்றைய தினம் தமிழக சட்டமன்றத்தில் இந்த ஈசா யோகா மையம் தொடர்பாகவும் சுபஸ்ரீ மர்மமான உயிரிழப்பு தொடர்பாகவும் அவர் பேசிக் கொண்டிருக்கும் போது திடீரென தமிழக முதலமைச்சரை பொறுத்து மட்டுமே குறிக்கிறார், குறிக்கிட்டு தன்னுடைய பதில் என்பதை அளிக்கிறார். வழக்கமாக இந்த கேள்வி நேரம் என்பது சட்டமன்றத்தில் சென்று கொண்டிருக்கிறது. ஒரு உறுப்பினர் தங்களுடைய கேள்விகளை எழுப்ப அதற்கு துறை சார்ந்த அமைச்சர்களோ அல்லது அமைச்சர்களுக்கு பதிலாக மாற்று யாரும் ஒருவர் அந்த விதிகளை தரலாம். இதுதான் சட்டமன்றத்துடைய நடைமுறையான வழக்கம். அந்த வகையில் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த அந்த உறுப்பினரை பொறுத்த மட்டுமே சுபஸ்ரீ மர்மமான முறையில் உயிரிழந்திருக்கிறார், ஈசா யோகா மையம் தான் அதற்கு காரணம் என்று குற்றம் சாட்டப்படுகிறது. இந்த வழக்கில் காவல்துறையினர் என்ன மாதிரியான விசாரணையை மேற்கொண்டிருக்கிறது, தமிழக அரசுடைய நிலைப்பாடு என்ன என்பது குறித்து எல்லாம் அவர்கள் கேள்வி எழுப்பும் போது உடனடியாக குறுக்கிடக்கூடிய தமிழக முதலமைச்சரை பொறுத்த மட்டுமே இந்த வழக்கில் முறையான விசாரணை நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மற்றொன்று சிசிடிவி காட்சிகள் எல்லாம் முறையான வகையில் அது கையாளப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருகிறது. இவை தவிர செல்போன்களுடைய உரையாடல்களும் கைப்பற்றப்பட்டு அவற்றின் அடிப்படையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதை எல்லாம் அவர் தெரிவித்திருக்கார். ஆனாலும் கூட இந்த விளக்கங்கள் அனைத்துமே கடந்த 1 வாரங்களுக்கு முன்பே காவல்துறையினரால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விளக்கம் தான். காவல்துறையினர் இந்த விளக்கத்தை அளித்திருக்கக்கூடிய போதிலும் கூட சுபஸ்ரீ உயர்ந்ததற்கான பல்வேறு மர்மமான கேள்விகள் இருக்கிறது. அந்த கேள்விகளுக்கான ஏன் இப்போது வரை வரவில்லை? இவை மட்டுமல்லாமல் வெளியில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை நடத்தக்கூடிய காவல்துறையினர் சுபஸ்ரீ தங்கியிருந்த இடம் ஈசா யோகா மையத்தில் என்ன நடக்கிறது என்று ஏன் உள்ளே சென்று இப்போது வரை எந்த விசாரணை நடத்தப்படவில்லை? இப்படியாக பல கேள்விகள் என்பது இப்போது வரை கிடப்பில் இருக்கக்கூடிய இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை கொடுக்கக்கூடிய வகையில் காவல்துறையினுடைய விசாரணை அமையுமா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கக்கூடிய நிலையில் தமிழக முதலமைச்சருடைய இந்த பதில் என்பது சட்டமன்றத்தில் இருக்குது. ஆனால் தமிழக முதலமைச்சர் இந்த பதிலை சட்டமன்றத்தில் கொடுப்பதற்கு முன்னதாகவே தமிழக காவல்துறையை பொறுத்த மட்டுமே கோவை மாநகர காவல்துறை தரப்பிலிருந்து 1 வாரத்திற்கு முன்பே இந்த பதில்கள் அனைத்தும் கொடுக்கப்பட்டதுதான்.
ஆனால் மர்மமான அந்த உயிரிழப்பிற்கு காரணம் யார், என்ன நடந்தது என்பது தொடர்பான எந்த ஒரு பதிலுமே இப்போது வரை ஒரு புரியாத புதிராக தான் இருப்பதாக இந்த வழக்கில் பார்க்க முடிகிறது. இப்படி பல்வேறு அழுத்தங்கள் வரக்கூடிய நிலையிலே தமிழக முதலமைச்சரை பொறுத்தவரைக்குமே இன்றைய தினம் சட்டமன்றம் தன்னுடைய விளக்கத்தை என்பது குறிப்பிட்டு அழுத்திருக்கிறார் என்பது இந்த நேரத்தில் குறிப்பிடத்தக்கது. வினோத் யோகேஸ்வரன், சுபஸ்ரீயுடைய மரண வழக்கு மட்டுமல்லாமல் ஏற்கனவே ஈஷா யோகா மையத்தில் மீது கூறப்பட்டிருக்கிற பல்வேறு புகார்கள் குறித்தும் அதற்கும் சேர்த்து வந்து இந்த விசாரணை நடத்தப்படுமா, அதற்குண்டான உத்தரவு வந்து காவல்துறைக்கு பிறப்பிக்கப்படுமா, என்ன நினைக்கிறீர்கள்? இல்ல, இந்த வழக்கை பொறுத்த மட்டுமே கோவை மாநகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில சமூக ஆர்வலர்கள் நம்முடைய தொலைக்காட்சியில ஒவ்வொரு முறையும் இது தொடர்பான செய்திகள் என்பது பிரசிக்கப்படும் போதே வெளியிடப்படும் போதே சமூக ஆர்வலர்கள் பலரிடம் இது தொடர்பாக நம்ம கருத்து கலக்கிட்டு இருக்கோம். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சுபஸ்ரீயுடைய மரணம் என்பது வீடியோ காட்சிகளாக வெளியாயிருக்கிறது, சிசிடிவி காட்சிகள் கிடைத்திருக்கிறது. மற்றொரு பக்கம் அவருடைய கணவருடைய புகார், அவருடைய குடும்பத்தாருடைய புகார், அரசியல் கட்சி தலைவர்களுடைய அழுத்தங்கள், இப்படியாக மட்டுமே இந்த விஷயங்கள் என்பது இவ்வளவு பெரிய அளவுல வந்திருக்கு. ஆனா ஈசா யோகா மையத்தை பொறுத்த மட்டுமே பல விஷயங்கள் மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது. அந்த விஷயங்கள் அனைத்துமே மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுமா காவல்துறை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியை முன் வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா, சுபஸ்ரீ உயிரிழந்ததற்கு பிறகு கூட மேலும் ஒருவர் ஈசா யோகா மையத்திலிருந்து தப்பி வந்து தொண்டாமுத்தூர் காவல் நிலையத்துல தஞ்சம் புகுந்தார் அப்படின்ற ஒரு செய்திகளை எல்லாம் நாம் அறிந்திருப்போம். இப்படியாக பல வழக்குகள் என்பது ஈசா யோகா மையத்தின் மீது இருக்கிறது. குறிப்பாக ஈசா யோகா மையத்திற்கு செல்லக்கூடியவர்கள் அவர்கள் மீண்டும் வீடு திரும்ப மறுக்கிறார்கள், பல வழக்குகள் இருக்கிறது. இவை மட்டுமல்லாமல் ஒரு சில தந்தைகள் பெற்றோர்கள் கூட சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளையில கூட ஒரு சில வழக்குகள் தொடர்ந்திருந்தார்கள் எனக்கு ஞாபகம் அறிந்து. அதாவது தன்னுடைய மகள் வந்து ஏற்கனவே ஈசா யோகா மையத்திற்கு சென்றிருக்கார், அவர் இப்போது வரை திரும்பப்படவில்லை, அவரை மீட்டு தரப்பட வேண்டும். இப்படியாக பல வழக்குகளை பொறுத்த மட்டுமே ஈசா யோகா மையத்தில் இருக்கக்கூடிய நிலையில இந்த வழக்குகளில் எல்லாம் தமிழக காவல்துறை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுமா, ஈசா யோகா மையத்திற்கு பின்புலத்தில் இருந்து செயல்படுபவர்கள் யார், ஏன் காவல்துறை இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள மறுக்கிறது, விசாரணைக்கு எடுத்துக் கொண்டாலும் கூட ஒரு மெத்தனமாக விசாரிப்பதற்கான காரணம் என்ன, விசாரணை செய்தாலும் கூட அந்த விசாரணையுடைய முடிவுகளை காவல்துறை ஏன் வெளியிட மறுக்கிறது, இப்படியாக பல கேள்விகள் இருக்கிறது. இந்த பல கேள்விகளுக்கு பின்புலத்தில் பார்த்தோம் என்றால் பல்வேறு விசாரணைகளும் இப்போதும் நிலுவையில் இருக்கிறது. இந்த சுபஸ்ரீ விவகாரத்தை பொறுத்த மட்டுமே இப்போது இருக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக அடுத்தடுத்த பதில்கள் வருகிறது. விசாரணையும் சற்று ஓரளவுக்கு மந்தமாக நடந்தாலும் கூட ஓரளவுக்கு அழுத்தங்களின் காரணமாக தீவிரப்படுத்தப்படுகிறது. ஆனால் சுபஸ்ரீக்கு முன்னால் எத்தனையோ வழக்குகள் ஈசா யோகா மையத்தின் மீது இருக்கிறது. அந்த வழக்குகளை எல்லாம் காவல்துறையினர் விசாரணைக்கு மீண்டும் அதை தூசி தட்டி எடுக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை சமூக ஆர்வலுடைய கருத்தாக இருக்கிறது. இதனை ஏற்கனவே நம்முடைய செய்தி தொலைக்காட்சிகள் பொறுத்தமட்டும் பல சமூக ஆர்வலர்கள் நேரிலேயே பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வினோத் யோகேஸ்வரன், சுபஸ்ரீ மாயமான நிலையில் அதே போல வந்து ஈஷா யோகா மையத்திலிருந்து தப்பி வந்த இளைஞர் ஒருவர் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். பின்னர் அவரும் வந்து தங்களுடைய பெற்றோருடன் சேர்த்து அனுப்பி வைக்கப்பட்டார். அவர் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவர் என்று ஈஷா யோகா மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அந்த விவகாரம் குறித்தும் வந்து சுபஸ்ரீ வழக்கோடு சேர்த்து விசாரிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கிறதா? இல்ல, அந்த வழக்கை பொறுத்த மட்டுமே ஏற்கனவே தொண்டாமுத்தூர் காவல்துறையினர் சிஎஸ்ஆர் மட்டும் பதிவு செய்திருக்கார். அதாவது எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கு முன்னதாக சிஎஸ்ஆர் என்று சொல்வார்கள், அதன் அடிப்படையில் மட்டும் முதற்கட்டமாக ஒரு பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கிறது என்பது கோவை மாவட்ட செய்தியாளர் கூட முன்பு பதிவு செய்திருந்தார். அந்த வழக்கை பொறுத்த மட்டுமே ஒரு தனி விசாரணையாக நடைபெறும். ஆனால் இதற்கு பிறகாக மீண்டும் ஒருவேளை வேறு ஏதேனும் வழக்குகள் வரக்கூடிய பட்சத்தில் அது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் இப்ப இருக்கக்கூடிய சூழலில் சுபஸ்ரீயுடைய வழக்கு தான் பிரதான வழக்காக விசாரணை செய்யப்பட்டு வருகிறது. அதற்கான காரணம், சுபஸ்ரீயுடைய மர்மமான உயிரிழப்பிற்கு பிறகு பல்வேறு விசாரணைகள் நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையிலும் கூட பல்வேறு ஆதாரங்கள் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக சுபஸ்ரீ ஏற்கனவே அவருடைய கணவருக்கு ஈசா யோகா மையத்தை தொடர்பு கொண்ட போது ஏற்கனவே உங்களுடைய மனைவி வீடு திரும்பி விட்டால் இரண்டு வாரங்கள் அந்த யோகா பயிற்சிக்கு பிறகு என்ற ஒரு பதிலை அளித்திருக்காங்க. ஆனால் சுபஸ்ரீ அவர் வெளியே வரும்போது கையில எந்த ஒரு உடைமைகளும் இல்லை, ஈசா யோகா மையத்தால் வழங்கப்படக்கூடிய அந்த யோகா உடையை மட்டுமே அணிந்திருக்கார். இது அனைத்துமே அந்த சிசிடிவி காட்சிகளில் பதிவாகி இருக்கிறது. இவை மட்டுமல்லாமல் ஒரு இயல்பான நடைமுறையில் அவர் நடந்து சென்றிருந்தார், ஒரு வழக்கமான பாணியாக இருந்திருக்கும். ஆனால் சுபஸ்ரீயை பொறுத்தமட்டும் யோகேஸ்வரன், நீங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். தற்போது நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு பாலகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சார், தற்போது சுபஸ்ரீயினுடைய வழக்கு குறித்து விரிவான விசாரணை நடத்தப்படும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். கிட்டத்தட்ட அவர் உயிரிழந்து கிட்டத்தட்ட இரண்டு வாரங்கள் கழித்து இந்த அறிக்கையை வந்து முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஈசா யோகா மையம் வந்து தொடர்ந்து வந்து பல மர்ம நடவடிக்கைகளுடைய மையமங்களாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று ஏற்கனவே அடுக்கடுக்காக வந்திருக்கிற புகார்கள் இருக்குது. ஏற்கனவே ஈசா யோகா மையத்தினுடைய கட்டிடம் கட்டினது போன்ற பல்வேறு விதமான வரம்பு மீறிய பிரச்சனைகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை இருக்கு. அந்த விசாரணையும் ரொம்ப ஆமை வேகத்தில் நடந்துகிட்டு இருக்கு, முழுமையான வேகத்தில் நடக்கலை.
இந்த சூழ்நிலையில தான் இரண்டு வாரங்களுக்கு முன்னால் சுபஸ்ரீ என்கிற ஒரு ஒரு பெண், ஒரு அங்க யோகா பயிற்சிக்கு போனவங்க திரும்ப பயிற்சி முடிஞ்சு வெளியே வர சேர்ந்த போது கிடைக்கல. அப்புறம் சிசிடிவி ஃபுட்டேஜ் பாக்குற போது அவங்க அவசர அவசரமா கையில உடைமைகள் எல்லாம் இல்லாமல் வெளியே ஓடுற மாதிரி ஒரு காட்சி எடுத்து தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அதுவும் இல்லாத போது அடுத்த ஒரு ரெண்டு மூணு நாள்ல வந்து சேர்ந்த போது அவருடைய பணம் வந்து ஒரு பாழடைஞ்ச கிணத்துல வந்து கலந்துருக்குங்கிறது தெரியுது. எனவே திட்டமிட்ட படுகொலையா இருக்கும் என்று பலவிதமான சந்தேகங்கள் இருக்கு. ஏன் வந்து பயிற்சிக்கு போனவங்க அங்க அறகுறையா அங்கிருந்து ஒடியாந்தாங்க? அப்படி ஒடியாறதுக்கான யோகா ட்ரெஸ்ஸோட ஒடியாற வேண்டிய அவசியம் என்ன ஏற்படுத்துது? பொருட்கள்லாம் ஏன் அங்க வச்சிருந்தாங்க என்ற பல கேள்விகள் இருக்கு. ஆகவே இது சம்பந்தமா விசாரிக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கோயம்புத்தூர்ல பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டத்தையும் போராட்டத்தையும் நாங்கள் நடத்தியிருக்கிறோம். இன்னைய தினம் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்துல மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த சுபஸ்ரீ மரணம் தொடர்பாக கிடைச்சிருக்கிற ஆதாரங்களை வைத்து நாங்க ஒரு முழுமையான விசாரணை நடத்தப்படும் என்று தெரிவித்திருக்கிறது வரவேற்கத்தக்கது. முழுமையான விசாரணை மட்டுமல்ல, இந்த குறிப்பிட்ட இந்த சம்பவத்துல முழுமையான விசாரணை நடத்த வேண்டுங்கிற சொல்ற அதே நேரத்துல ஒட்டுமொத்தமா அந்த ஈசா யோகா மையத்தினுடைய பலவிதமான நடவடிக்கைகளையும் வரம்பு மீறிய நடவடிக்கைகள் மீதும் விசாரணைக்கு அரசு உத்தரவிட வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும் கேட்டுக்கிறேன். அவங்க வந்து நரேந்திர மோடி நட்டா போன்றவர்கள் அடிக்கடி அங்க வந்து போறதுனால மத்திய அரசாங்கத்தினுடைய ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஆதரவு இருக்கிறதுனால எல்லை மீறி செயல்படுகிற நிலைமை என்பது அந்த ஈசா யோகா மையம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு நாம் அனுமதிக்க கூடாது. அது சட்ட வரம்புகளை மீறிய ஒரு மையம் என்கிற அந்த போக்கு அனுமதிச்சா ரொம்ப ஆபத்தான நிலைமை ஏற்படும். எனவே தமிழக அரசு சுபஸ்ரீ மரணம் சம்பந்தப்பட்டவர்கள் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும், மரணத்துக்கான காரணத்தை கண்டுபிடிக்கணும். அதே சமயத்தில் ஈசா யோகா மையத்தில் கடந்த சில ஆண்டுகளாக நடைபெற்று வருகிற இப்படிப்பட்ட மரணங்கள் குறித்தும் உரிய விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன். திரு பாலகிருஷ்ணன், கிட்டத்தட்ட வந்து இரண்டு வாரங்கள் கழித்து முதலமைச்சர் தற்போது வந்து இந்த உத்தரவை பிறப்பிப்பதற்கான காரணம் என்ன? அவருக்கு எதிர்க்கட்சிகள் தரப்பிலிருந்து அதிக அழுத்தம் கொடுக்கப்பட்டதனால் தான் வந்து அவர் தற்போது வந்து இந்த உத்தரவை அவர் பிறப்பித்திருக்கிறாரா? இல்லை, ஏற்கனவே அரசு வந்து ஏற்கனவே நம்ம அதிகாரிகளோடு பேசின போது அதுக்கான நடவடிக்கைகளை எடுத்துட்டு இருக்காங்க. அவையில் இன்னைக்கு பிரச்சனை கிளப்பிய போது அவைக்கு முதலமைச்சர் வந்து அதுக்கு வந்து பதிலளிக்கிற முறையில அது சொல்ல வேண்டியிருக்கு. அதுதானே தவிர மற்றபடி ஏற்கனவே அரசு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறதா தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதிகாரிகள்ட்ட நாங்கள் பார்க்கற போது கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பி ஆர் நடராஜன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடந்து அதிகாரம் சேர்த்த போது அவங்க அதெல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த பின்ன காணும் புகார் கொடுத்த போது விசாரிச்ச அடிப்படையில் தான் அந்த பிணமா அவர் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் நடந்திருக்குங்கிறதுலாம் விசாரணை ஒரு பகுதி தான். எனவே இன்னைக்கு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் ஒரு முறைப்படி அறிவிக்க வேண்டிய பிரச்சனை கிளப்பப்பட்டதுனால அறிவிச்சிருக்காருங்கிறதா நான் பார்க்க விரும்புகிறேன். திரு பாலகிருஷ்ணன், கடந்த மாதம் 19ஆம் தேதி வந்து மாயமான சுபஸ்ரீ 1ஆம் தேதி ஜனவரி 1ஆம் தேதி அன்று சடலமாக மீட்கப்பட்டார். கிட்டத்தட்ட அவர் சடலமாக மீட்கப்பட்டு 2 வாரங்கள் ஆகிறது. கிட்டத்தட்ட 1 மாத காலமாக வந்து இந்த வழக்கில் வந்து தொய்வு ஏற்பட வந்து என்ன காரணம்? இது இவ்வளவு மந்தமாக செல்கிறது, இதற்கு என்ன காரணம்? இல்ல, அதாவது உண்மையிலேயே அது காலதாமதம் ஏற்பட்டுருச்சுங்கிறத நான் மறுக்கல. ஏன்னா அது பெண் காணாமல் போய் புகாரான பிறகு ஒரு சில ஒரு வாரத்துக்கு மேலதான் அந்த உடல் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அதன் மீது இப்போ வந்து புலன் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. இன்னும் உண்மை கண்டுபிடிக்கப்படல. சில விஷயங்கள்ல உடனடியா குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதில் இருக்கிற தாமதமும் இருக்கதான் செய்யுது. இப்ப வேங்கை வயல் அந்த கிராமத்தில் நடந்த கொடுமையை பத்தி இன்னும் கூட அந்த குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படல. எனவே விசாரணை நடத்தினா கூட குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சிரமங்கள் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஆனா இன்னொன்னு என்ன நான் சொல்ல விரும்புறேன்னா, ஒருவேளை அங்க இருக்கிற காவல்துறையோ மற்றவர்களோ அல்லது உயர்மட்ட மத்திய அரசாங்கத்தோடைய மோடி இப்ப கூட நட்டா அங்க வந்துட்டு போயிருக்காரு, அந்த அரசியல் செல்வாக்கின் காரணமாக இந்த விசாரணை தாமதப்படுகிறதோ என்கிற சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கு. அதை தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு தமிழக அரசுக்கு தான் இருக்கு. இணைப்பிலே வந்து உங்களுடைய கருத்துக்களை வழங்கியமைக்கு நன்றி திரு பாலகிருஷ்ணன். அடுத்ததாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம்.
வணக்கம் திரு முத்தரசன். சுபஸ்ரீயருடைய மரண வழக்கு குறித்து விசாரணை நடத்தப்படும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். கிட்டத்தட்ட அவர் சடலமாக மீட்கப்பட்டு 2 வாரங்கள் கழித்து இந்த தகவலை வந்து அவர் தெரிவித்திருக்கிறார். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? சுபஸ்ரீனுடைய சடலம் எடுக்கப்பட்டு 1ஆம் தேதி எடுத்தாங்க. கிட்டத்தட்ட 12-13 நாள் ஆயிப்போச்சுது. விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பேரவையில் தெரிவித்திருப்பது வரவேற்கப்பட்டது. இந்த விசாரணையை துரிதப்படுத்த வேண்டும். ஏன்னா இது சம்பவம் வந்து அவங்க 11ஆம் தேதி அந்த ஈசா மையத்தில் சேர்ந்து 18ஆம் தேதி அங்கிருந்து வெளியேறியிருந்தாங்க. அதுலேருந்து பார்த்தா கிட்டத்தட்ட இடத்துல 1 மாத காலங்களை நெருங்குகிறது. ஆகவே ஒரு பெண் அந்த ஈசா மையத்திற்கு நம்பி வந்தார்கள். அவர் கணவரே கொண்டாந்து அங்கே விட்டு போயிருக்காரு. திரும்ப அழைச்சிட்டு வர போகும்போது அழைச்சிட்டு போகிறதுக்கு வந்தவருக்கு அந்த பெண் கிடைக்கல. அதை பற்றி பல்வேறு சந்தேகங்கள் நிறைய பிரச்சனைகள் கிளப்பப்பட்டு வருகிறது. 2வது ஈசா மையத்தில் இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்கிற பல்வேறு விதமான புகார்கள் இருக்கின்றன. இத்தகைய சூழலில் விசாரணையை துரிதப்படுத்த வேண்டும். ஜட்ஜி சாமியாரையும் விசாரிக்க வேண்டாம். ஏன்னா அது ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்துக்கு நம்பி வந்த ஒரு பெண் காணாமல் இருக்கிறாங்க. பிறகு அது சடலமாக எடுக்கப்பட்டிருக்குது. அணுகிய நிலையில் எடுக்கப்பட்டிருக்கிற சூழலில் அவரையே விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். அவரையும் விசாரிக்க வேண்டாம். அதாவது அரசியல் செல்வாக்கு பெற்றவர்கள் எந்த தப்பையும் செய்யலாம் என்கிற நிலை ஏற்பட்டு விட்டால் யாருக்கும் பாதுகாப்பு இருக்காது. ஏன்னா ஈசா மையம், கோயிலில் இருக்கிற ஈசா மையம் என்பது ஜட்ஜி சாமியார் உடைய நிறுவனத்திற்கு பிரதமரே வர்றார். கடந்த மாதம் 27ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்தியத்தில் நட்டே வர்றாரு. அவர் ஜீப்பில் இவரே அழைச்சிட்டு வச்சு சாமியை அழைச்சிட்டு போறாரு. இப்படியான ஒன்றிய அரசாங்கத்தினுடைய செல்வாக்கு பெற்ற மிகுந்த செல்வாக்குடைய ஒரு நிறுவனமாக இருக்கிற காரணத்தினால இந்த விசாரணைகள் இவையெல்லாம் தாமதப்படுகிறதோ என்கிற ஒரு பொதுவான ஐயப்பாடு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறது என்பதை அரசு கவனத்திற்குண்டு விசாரணையை துரிதப்படுத்தி உண்மை குற்றவாளிகளை கண்டறிந்து கண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாடாகும். திரு முத்தரசன், கடந்த 18ஆம் தேதி வந்து மாயமானார் சுபஸ்ரீ. 1ஆம் தேதி சடலமாக மீட்கப்பட்டார். ஆனால் சம்பந்தப்பட்ட அந்த ஈஷா யோகா மையத்தில் இதுவரை காவல்துறை சென்று விசாரணை நடத்தவில்லை. இது ஏதேனும் அரசியல் அழுத்தம் காரணமாக அவர்கள் வந்து அங்கு சென்று விசாரணை நடத்தாமல் இருக்கிறார்களா? அதான், அந்த விசாரணை நடத்த வேண்டும் என்பதை நம்முடைய பொறுத்தல் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஏன்னா அவர் அந்த நிறுவனம், ஈசா மைய நிறுவனம் வந்து ஒன்றிய அரசாங்கத்தோடு நேரடி ஒரு தொடர்பு இருக்கிற ஒரு நிறுவனம் என்கிற காரணத்தினால் மென்மை போக்கு கடைபிடிக்கப்படுகிறது என்கிற ஐயப்போடு ஏற்கனவே கலத்தியிருக்கிறார். மென்மை போக்கு கடைபிடிக்கக்கூடாது. அந்த நிறுவனத்திற்கு உள்ளே செல்ல வேண்டும், விசாரிக்க வேண்டும். ஜட்ஜி சாமியாரையும் விசாரிக்கணும். ஏன்னா அவர் தான் அழைக்கிறாரு யோகா பயிற்சி கொடுப்பதற்கு. அவர் தான் அழைக்கிறாரு. அவர் நம்பித்தான் பெண்கள் அங்கே போகிறாங்க. இப்படி பல பெண்கள் ஏற்கனவே இந்த மாதிரியான பாதிப்பு உள்ளாக இருக்கிறார்கள் என்று பொதுமக்கள் மத்தியில் கருத்துக்கள் பலவற்றெல்லாம் இருக்குது. பல பிரச்சனைகள் இருக்குது. பல விதமான புகார்களுக்கு உள்ளான ஒரு நிறுவனமாகத்தான் அந்த நிறுவனம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எவ்வளவு புகார்கள் இருந்தாலும் தனக்கு இருக்கிற ஒன்றிய செல்வாக்கை பயன்படுத்தி அடக்கி மூடி மறைத்து விடலாம் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறது. அப்படி ஒரு நம்பிக்கைக்கு இடமளிக்க கூடாது. காவல்துறை துரிதமான முறையில் விசாரணை மேற்கொள்ள வேண்டும். ஈசா மையத்திற்கு நேரடியாக சென்று விசாரிக்க வேண்டும். அதை நடத்தி கொண்டிருக்கிற ஜக்கி சாமியாரையும் விசாரிக்க வேண்டும் என்று நான் வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். திரு முத்தரசன், அவ்வாறு விசாரணை நடத்தப்படும் பட்சத்தில் வந்து ஈசா யோகா மையத்தில் வந்து இன்னும் பல்வேறு மர்மங்கள் வெளிவரத்துக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா? வைத்திருக்கிற நிலைமை யார் நிலங்கிற பிரச்சனைலாம் இருக்குது. அந்த அவங்க ஈசா மையம் வளைத்து போட்டு வைத்திருக்கிற நிலங்களை, வனத்துறைக்கு சொந்தமான இடம், அதை யார் ஆதரித்து வைத்திருக்கிறார் கொண்ட பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. வெளிநாட்டிலேருந்து வர்றவங்க எந்த விதமான அனுமதி எல்லாம் அங்கே வந்து போயிட்டு இருக்கிறாங்க. வெளிநாட்டிலேருந்து வர்றவங்கலாம் எந்த விதமான அரசினுடைய அனுமதி இல்லாமல் வந்து போறாங்கிற மாதிரி இப்படி பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஜக்கி சாமியாருடைய மனைவி இறந்து போனதுலேயே பெரிய பிரச்சனை இருப்பதா, மர்மம் இருப்பதாக பொதுமக்கள் சொல்லுகிறார்கள். ஊடகங்கள்லாம் செய்திகள்லாம் வெளியிட்டு இருக்கின்றன. அனைத்தையும் கவனத்திற்கொண்டு அங்கே இந்த சுபஸ்ரீனுடைய இந்த மரணத்தை குறித்து ஒரு விரிவான உண்மையான விசாரணை மேற்கொண்டால் பல உண்மைகள் வெளிவருவதற்கு நிச்சயமாக வாய்ப்பு இருக்கிறது.
இணைப்பிலே வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு முத்தரசன். நன்றி, வணக்கம்.